1 வேர்டுக்கு $1 பே பண்றாங்க 15 மினிட்ஸ்ல $500 எர்ன் பண்றதுக்கான ட்ரிக் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் டோன்ட் ஸ்கிப் தி வீடியோ கீப் வாட்சிங் ஹலோ फ्रेंड्स எல்லாரும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிசினஸ் அனிமோ உங்களில் ஒருவர் நான் மோகன் சந்திரகுமார் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா வொர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஹவ் டு எர்ன் மணி ஆன்லைன் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைக்கணும் அப்படினா நீங்க பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சேனல் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம இந்த மாதிரி போற வீடியோஸ்ல கண்டினியூஸா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நாம இங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூகுள் சர்ச் யூஸ் பண்ணி பர் டேக்கு $20 இருந்து எப்படி $2000 வரல ஏர்ன் பண்றது அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப ஜெனியூனான ஒரு ட்ரிக் தான் ட்ரிக் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பர் டேக்கு இப்போ உங்களால ஒரு $20 இருந்து $2000 உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அது எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிற ட்ரிக் தான் இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறோம் இந்த ட்ரிக் மூலமா நாம எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா நாம ஒரு ஆர்டிகல் பிரப்பர் பண்ண போறோம் அந்த ஆர்டிகலை கொண்டு போயிட்டு நான் சொல்ற மாதிரி ஒரு வெப்சைட்ஸ்ல போய் நம்ம போஸ்ட் பண்ண போறோம் போஸ்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பர் வேர்டுக்கு $1 தராங்க நீங்க ஒரு ஆர்டிகல் 2000 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஆர்டிகல் பிரப்பர் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஆர்டிகலுக்கு $200 இருந்து $2000 வரை உங்களுக்கு மணி தராங்க அது எந்தெந்த மாதிரி வெப்சைட்ல எப்படி போட போறோம் அப்படிங்கிற டீடைல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் நீங்க ஆர்டிகலுக்கு நான் கண்டென்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த கண்டென்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறதையும் நான் டீடைலா சொல்லிடுறேன் பண்ண போற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த வெப்சைட்ல யார் யாரெல்லாம் ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க அந்த ஆர்டிகல்ஸ்க்கு எல்லாம் எவ்வளவு மணி தராங்க அப்படிங்கறத நம்ம ரிசர்ச் பண்ணி எடுக்கணும் அந்த எப்படி நம்ம அதை ரிசர்ச் பண்ணி எந்த வெப்சைட்ல போயிட்டு யாரை கான்டாக்ட் பண்ணி நம்ம ஆர்டிகலை சப்மிட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோ ஃபுல்லா கொடுத்துருக்கேன் அவங்க கேட்கிற டாபிக்ல நாம எப்படி ஆர்டிகல் எடுக்கிறது அப்படிங்கிற டீடைலையும் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பாக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குக்கிங் பத்தி ஒரு ஆர்டிகல் வேணும்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அந்த ஆர்டிகலுக்கு $250 ரூம் பணம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம குக்கிங் பத்தின ஒரு ஆர்டிகல் ரெடி பண்ண போறோம் அந்த ஆர்டிகல் எப்படி ரெடி பண்றது பாத்தீங்கன்னா நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி தான் ரெடி பண்ண போறோம் இப்ப நம்ம கூகுள்ல இன்னொருத்தவங்க போட்டிருக்க வெப்சைட்ல இருக்க ஆர்டிகல் நம்ம காப்பி பண்ணிட்டு அதே ஆர்டிகல் கொண்டு போய் நம்ம இன்னொரு இடத்துல போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மணி தரமாட்டாங்க சோ இதுக்கு என்ன ட்ரிக் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் அதாவது அவங்க கொடுக்கிற ஆர்டிகளை நாம ஒரு 2-3 வெப்சைட்ல இருந்து ஆர்டிகளை காப்பி பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அந்த டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு சில பேராகிராஃபா அதாவது ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம ஃபார்மேஷன் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு வெப்சைட்ல இருக்கு அந்த வெப்சைட்ல நம்ம அந்த ஆர்டிகல ரீவேர்ட் பண்ண போறோம் அதாவது இந்த ஆர்டிகல யூனிக்கான ஒரு ஆர்டிகலை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அந்த மாத்தி கொடுத்த ஆர்டிகல தான் கொண்டு போயிட்டு நாம அவங்க கேட்கிற ஆர்டிகல் காரங்கிட்ட போயிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படி பப்ளிஷ் பண்ண அவங்க அந்த ஆர்டிகல் ரிவியூ பண்ணி படிச்சு பார்ப்பாங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு 1 week ஆர் 2 weeksல பேமெண்ட் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒவ்வொரு விதமான பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு சில வெப்சைட்ல பேபால் மூலமா தராங்க சில வெப்சைட்ல பேங்க் டிரான்ஸ்பர் டைரக்டா பண்றாங்க சில வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கிஃப்ட் கார்டா கூட கொடுக்குறாங்க அது எப்படி எந்த வெப்சைட்ல எப்படி இருக்குங்கிற டீடைல் நம்ம ஃபுல்லா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எந்தெந்த வெப்சைட்ஸ் எல்லாம் எவ்வளவு மணி கொடுக்குறாங்க என்ன மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிற டீடைல் நம்ம பாக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி இந்த வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல பாக்கலாம் இப்ப பாருங்க இது வந்து eatingbowl.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு நாளைக்கு 5000 to 10000 வரலும் இந்த வெப்சைட் வியூ பண்றாங்க இது வந்து யூஸ் பேஸ்ட் வெப்சைட் இந்த வெப்சைட்ல தான் நம்ம இப்ப போயிட்டு நம்ம அவங்க கேட்கிற ஆர்டிகல் சப்மிட் பண்ண போறோம் அவங்க என்ன மாதிரி ஆர்டிகல் கேட்கறாங்க அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது பத்தி பாக்கலாம் இந்த வெப்சைட்ல என்னென்ன டாபிக்கான ஆர்டிகல்ஸ் எல்லாம் அவங்க கவர் பண்றாங்க இந்த எந்தெந்த டாபிக் எவ்வளவு மணி தராங்க யாரை கான்டாக்ட் பண்றது அப்படிங்கிற டீடைல் இதுல கொடுத்திருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அது மூலமா நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க இந்த வெப்சைட்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்காங்க up to $1 per word அதாவது நீங்க ஒரு வேர்டுக்கு up to $1 உள்ள அவங்க பே பண்றாங்க நீங்க கொடுக்கிற கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா $1 உள்ள ஒரு வேர்டுக்கு பே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2000 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஆர்டிகல் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா $2000 நீங்க ஏர்ன் பண்ண முடியும் நீங்க எந்த மாதிரி ஆர்டிகல் சப்மிட் பண்ண போறீங்க எந்த டாபிக் செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இவங்க பே பண்ண போறாங்க இப்ப பாருங்க குட் ஹெல்த் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இந்த குட் ஹெல்த் பத்தி நீங்க ஒரு ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெயில் அட்ரஸ் காண்டாக்ட் பண்ணி அவங்க இந்த ஆர்டிகல் நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அதை ரிவியூ பண்ணுவாங்க அதாவது ஃபுட் ஸ்டோரிஸ் பத்தி ஆர்டிகல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த மெயில் அட்ரஸ் காண்டாக்ட் பண்ணும் அடுத்து அதர் காலம்ஸ் அதர் காலம்ஸ்ல கீழே போனீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க வாட் வி ஆர் கவர் எந்தெந்த டாபிக்ஸ் கவர் பண்ணா எந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நாங்க வாங்குறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க வாட் ரெசிபிஸ் பத்தி நீங்க ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணா இந்த மெயில் இந்த காண்டாக்டர் காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்து ஹெல்த் அண்ட் குக்கிங் பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் காண்டாக்ட் பண்ணுங்க மீல் பிளான்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டயட்ஸ் அப்படின்னா இந்த காண்டாக்ட் அட்ரஸ் காண்டாக்ட் பண்ணுங்க ஃபுட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் காண்டாக்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு காண்டாக்ட் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காண்டாக்ட் மெயில் ஐடி ஓப்பன் ஆகும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆர்டிகல இந்த அட்ரஸ்க்கு நீங்க சப்மிட் பண்ணணும் ரிவியூ பண்ணி பார்த்துட்டு அந்த ஆர்டிகலுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க இந்த ஆர்டிகல் நீங்க ப்ரிப்பேர் பண்றது எவ்வளவு டைம் எடுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆர்டிகல் அதாவது 2000 வேர்ட்ஸ் எப்போ இருக்க ஒரு ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 10-15 மினிட்ஸ் கூட டைம் எடுக்காது அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஆர்டிகல் நம்ம சப்மிட் பண்ற ஒரு வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம் அந்த வெப்சைட் என்ன பாத்தீங்கன்னா syria.com அப்படிங்கிற வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் அது மூலமா நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க
இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க எதை பத்தி அவங்க ஆர்டிகல் சப்மிட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் பத்தின ஆர்டிகல்ஸ் அவங்க சப்மிட் பண்றாங்க. இந்த வெப்சைட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த வெப்சைட்ல போய் பாருங்க. கிளைமேட் அண்ட் எனர்ஜி, லேண்ட்ஸ்கேப் அண்ட் வாட்டர்ஸ், அட்வென்ச்சர்ஸ், லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கீழ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, எடிட்டர் கைட்லைன்ஸ் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, யார் ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறாங்களோ அவங்க தான் எடிட்டர்ஸ். அதாவது நமக்கான கைட்லைன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லா படிச்சு பாருங்க, அவங்க என்ன மாதிரி விஷயத்த கேட்கறாங்க, எந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க ஆர்டிகல் வேணும்ன்ற டீடைல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஹவு டு சப்மிட், அதாவது இந்த விஷயத்துல நீங்க ஆர்டிகல் சப்மிட் பண்ணும் அப்படின்னா எப்படி பண்றது அப்படிங்கறதுக்கான ப்ரொசீஜர் இங்க கொடுத்துருக்காங்க. ஹவு டு சப்மிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டாட் டிஓடி எழுதியிருக்காங்க, நீங்க டாட் வைக்கணும் அந்த இடத்துல. சப்மிஷன் டாட் சிரியா அட் சிரியா கிளப் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இமெயில் அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணும். நீங்க எந்த ஆர்டிகல் வெப்சைட்ல போய் ஒர்க் பண்ணாலுமே அவங்களுக்கு மெயில் பண்றப்போ நீங்க அவங்க மெயில் பாடியில உங்க கண்டென்ட் ஃபுல்லா எழுதிருங்க, எழுதி அவங்க சென்ட் பண்ணாங்க, டைரக்டா அவங்க ரீட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல நீங்க சப்மிட் பண்ணி எவ்வளவு நாள பேமெண்ட் வரும் அப்படின்னு கேக்குறீங்க, அதுக்கான டீடைல் எங்க கொடுத்துருக்காங்க. உங்க ஆர்டிகல் ஒன்ஸ் சக்சஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 3 to 4 weeks ஆர் 6 weeks குள்ள உங்களுக்கு பிரிண்டர், அதாவது உங்க ஆர்டிகல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 to 6 weeksல வந்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அவங்க ஆர்டிகல் அவங்க ஆர்டிகல் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே அவங்க 3 to 6 weeks ஆகும் உங்க ஆர்டிகல் இங்க போஸ்ட் பண்றதுக்கு. போஸ்ட் பண்ணி ஒரு 1 or 2 weeksல உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஆர்டிகலுக்கான பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்க ஸ்க்ரோல் பண்ணி படிச்சு பாருங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இவங்க எவ்வளவு ஃபீஸ் தராங்க, நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஆர்டிகலுக்கு இவங்க எவ்வளவு ஃபீஸ் தராங்க அப்படிங்கிற டீடைல் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அவர் ஸ்டாண்டர்ட் ஃபீ ஆஃப் ஆன்லைன் ஸ்டோரிஸ் $350. ஃபீ கேன் இன்க்ரீஸ் ஆர் ரெகுலர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் $350 வரலாம் அவங்க பே பண்றாங்க. நீங்க ரெகுலரா கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்க அப்படின்னா 350 அபோவ் அவங்க பே பண்றது சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபிளாட் ஃபீ பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 250 rupees வரலாம் அவங்க பே பண்றாங்க. நீங்க ரெகுலரா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னா 350 or 400 வரலாம் அவங்க பே பண்றது நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதா சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இவங்க ஆர்டிகல் எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கும், எவ்வளவு வேர்ட்ஸ்க்கு எவ்வளவு பே பண்றாங்க அப்படிங்கிற டீடைல் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கீழே கொடுத்துருக்காங்க ஃபீச்சர் லென்த் ஆஃப் ஆர்டிகல், அதாவது எவ்வளவு லென்த்தான ஆர்டிகல் நீங்க சப்மிட் பண்ண போறீங்கன்னா 3000 to 4000 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு பே பண்றாங்கன்னா அந்த ஆர்டிகல் நல்லா இருந்தது அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா $1 per word கொடுக்குறாங்க. இன்னும் வேர்ட்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு, அதாவது 4000 எபோவ் நீங்க சப்மிட் பண்ற டாட் ஆர்டிகல்ஸோட வேல்யூ ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்றாங்க பாருங்க, ரைசிங் டு $1.5 per word. அடுத்ததான் கீழே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, நீங்க ஃப்ரீலான்சரா இருந்த ஆர்டிகல் சப்மிட் பண்றவங்களுக்கு எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 250 to 2000 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு லென்த்தான ஒரு ஆர்டிகல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஆர்டிகலுக்கு அவங்க தர ஃபீ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $250 to $2000, அதாவது பர் வேர்டுக்கு $1 தராங்க. நீங்க 2000 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி ஆர்டிகல் சப்மிட் பண்ணீங்க, அதை அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா $2000 நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். இது அவங்க வெப்சைட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இது நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்தியாலே பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் பேஸ்ட் வெப்சைட்ஸ் இருக்கு, ஃபாரின் பேஸ்ட் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அவங்க எல்லாமே ஆர்டிகல்ஸ் நிறைய மணி பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வெப்சைட்டை பத்தி நீங்க டீடைலா நிறைய தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த வெப்சைட்ல எவ்வளவு பே பண்றாங்க அப்படிங்கிற டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, malibloo.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா எந்தெந்த வெப்சைட் எவ்வளவு பணம் தராங்க அப்படிங்கிற டீடைல் கொடுத்திருப்பாங்க. பெஸ்ட் சைட்ஸ் தட் வில் பே யூ ரைட் ஆர்டிகல்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, எந்தெந்த வெப்சைட்ல எவ்வளவு பணம் தராங்கன்னு பாக்கலாம். கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வா உமன் ஆன் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா $50 to $100 வரலாம் பே பண்றாங்க. அதுக்கு இந்த ஆர்டிகல் நீங்க எப்படி சப்மிட் பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் தான் சொல்லியிருக்காங்க, ஹவு கெட் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ட்ராங் விஸ்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் பண்ணீங்கன்னா $50 to $150 வரலாம் தராங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க, step 1, step 2, step 3 கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்துட்டு அவங்க சொல்ற மாதிரி நீங்க ஆர்டிகல் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அது மூலமா நீங்க கண்டிப்பா மணி ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா லிங்க் கேபிள் $100 to $750 பே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஹவு டு கெட் ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இவங்க கிட்ட நீங்க ஆர்டிகல் சப்மிட் பண்ணலாம். அடுத்து cracker.com $100 to $200 சொல்லியிருக்காங்க. சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா வாட்ச் கல்ச்சர் $25 to $500 பே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டெவலப்பர் டியூட்டோரியல்ஸ் $30 to $50, இது அமௌண்ட் கம்மியா இருக்கு, அதை விட்டுருங்க. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா $50 to $150. அடுத்ததா பாத்தீங்கன்னா $8, number 8, $50 to $75 தராங்க. சோ இந்த மாதிரி மல்டிபிள் வெப்சைட்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்க டீடைல் நீங்க படிச்சு பாருங்க, அவங்களே ப்ரொசீஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து படிச்சு பார்த்துட்டு நீங்க மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஆர்டிகல் சப்மிட் பண்ற வெப்சைட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
makealivewriting.com அப்படிங்கற ஒரு வெப்சைட் இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கேன்னா how to make money freelancing writing websites that pay you writers $50 plus. அதாவது ஸ்டார்டிங் ஏ $50 இருந்து பே பண்ண போறாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்கன்னா பாருங்க business career and finance. பிசினஸ் கரியர் அண்ட் ஃபினான்ஸ் டாபிக் இருக்கு. இந்த மாதிரி டைப்ஸ்ல நீங்க ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ் தான் எவ்வளவு மணி பே பண்றாங்க டீடைல் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க $50 to $150. காபி ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் பாத்தீங்கன்னா $325 தராங்க. அடுத்தது இங்க பாருங்க டெய்லி ஒர்த் அப்படிங்கிற வெப்சைட்ல $150 தராங்க. மிராசி நம்பர் 12 அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பே பண்றாங்கன்னா $200 ஃபார் 1000 to 200 words. அதாவது 200 words இருக்க ஆர்டிகல் பாத்தீங்கன்னா $200 தராங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த எல்லா வெப்சைட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா மோர் தான் நீங்க பாருங்க 50 and above வெப்சைட்ஸ் இங்க இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி வெப்சைட்ஸ்ல எவ்வளவு மணி பே பண்றாங்க, எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீடைல் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்டார்டிங்கோட ஆர்டிகல் ரேட்ஸ் பாத்தீங்கன்னாவே $50+ தான் இருக்கு. நீங்க அந்த $50+ நீங்க ஒரு ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 2000 to 3000 or 4000 words இருக்க மாதிரி ஒரு ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. எப்படி நீங்க ஒரு ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணாலுமே எபோ 4000 words இருந்துச்சுன்னா அந்த 4000 words இருக்க ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களோட ஆர்டிகல் வந்து SEO ரேட்டிங்ல ஃபர்ஸ்ட் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க கீழே பாருங்க அவங்க கொடுத்திருக்காங்க டிராவல் அண்ட் போட்டோ பத்தி டாபிக் இருக்கு, ரைட்டிங் பண்ணலாம், எஸ்ஏ ரைட்டிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் ஜெனியூனா இருக்கும். நீங்க அந்த வெப்சைட்ல ஓப்பன் பண்ணி பாருங்க, அந்த வெப்சைட் பத்தி ரிவியூஸ் எல்லாம் கூகுள் போட்டு பாருங்க, அவங்க எப்படி பேமெண்ட் தராங்க அப்படிங்கிற டீடெயில் ரிசர்ச் பண்ணிட்டு அதெல்லாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 10 to 15 minutes கூட டைம் எடுத்துக்காது. நீங்க ஒன்ஸ் நீங்க அந்த வெப்சைட் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 15 minutes ரிவியூ பண்ணி பாருங்க. ரிவியூ பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆர்டிகளை சப்மிட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம மற்ற வெப்சைட்ஸ் எப்படி ஆர்டிகல் கேட்கறாங்க, ஒவ்வொரு ஆர்டிகளுக்கும் எவ்வளவு மணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீடைல் நம்ம ஃபுல்லா பாத்துட்டோம். எப்படி நம்ம ஓனா ஒரு ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்றது, அது கூகுள் சர்ச் மூலியமா கண்டென்ட் எடுத்து அந்த ஆர்டிகல் நம்ம எப்படி பை ஓனா ப்ரிப்பேர் பண்றது, அது எந்த வெப்சைட் மூலியமா அந்த ஆர்டிகல் நம்ம ஓனா ப்ரிப்பேர் பண்ணி அது யூனிக்கான ஒரு ஆர்டிகல் மாத்துறது அப்படிங்கிற டீடைல் நம்ம பார்க்கலாம். இப்ப எப்படி நம்ம ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ப்ரௌசர்ல போயிட்டு கூகுள் நியூஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். நீங்க கூகுள் நியூஸ்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆன கண்டென்ட்டுமே அதுல கிடைக்கும், நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பத்தி வேணா ஹெல்த் பத்தி வேணா ஹெல்த் கிளிக் பண்ணுங்க. ஹெல்த் பத்தின லேட்டஸ்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய ரிவ்யூ இங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஹெல்த் பத்தின நியூஸா இருக்கும். இந்த நியூஸ் எல்லாம் நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நிறைய மெசேஜை நீங்க காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சயின்ஸ் பத்தின ஆர்டிகல்ஸ் நான் சொன்னா இல்லையா, அந்த சயின்ஸ் பத்தின நியூஸ் வேணும் இங்க இருந்து நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். அடுத்தது டெக்னாலஜி பத்தின நியூஸ் வேணாலும் அதுல இருந்து எடுத்துக்கலாம். பிசினஸ் பத்தின நியூஸ் கடைசி சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தா பிசினஸ் அண்ட் கரியர் பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க வேண்டாம் வேணும் அப்படின்னா இங்க போய் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க பிசினஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் பிசினஸ் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, மார்க்கெட் என்ன சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற டீடெயில் இந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க ஈச் அண்ட் எவ்ரி வெப்சைட்லயும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய நியூஸஸ் இருக்கும். ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒவ்வொரு மாதிரியான டாபிக்ஸ் எடுத்து நம்ம ஒரு வேர்ட்ல போட்டு வச்சுக்க போறோம். வேர்ட்ல போட்டுட்டு அந்த வேர்டை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு வெப்சைட்ல யூஸ் பண்ணி நம்ம மாத்த போறோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃபுல்லா மாத்த போறோம். இப்படி நம்ம ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பாக்கலாம். இங்க பாருங்க எக்கனாமி, மார்க்கெட், ஜாப்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ், என்டர்பிரினர்ஷிப் எல்லாமே இருக்கு. சோ எந்த டாபிக்ல உங்களுக்கு வேணும் அந்த ரெண்டு மூணு லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள இருந்து அதுல இருக்க மேட்டர் நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி ஒரு வேர்ட்ல ஒரு வேர்ட் ஃபைல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த வேர்ட் ஃபைல்ல நம்ம ஒரு டாக்குமெண்ட்டா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ண ஆர்டிகல எப்படி நம்ம வேர்ட்ஸ்ல இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன், இந்த வெப்சைட்ஸ் இருந்து நான் காப்பி பண்ணிருக்கேன், அப்படியே இந்த ஆர்டிகல் கொண்டு நான் போஸ்ட் பண்ண முடியாது. சோ லீகல் இஷ்யூஸ் நிறைய ப்ராப்ளம் வரும். இப்ப நாமளா ஓனான ஒரு ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் இருக்கணும். அதுக்காக நம்ம எப்படி இந்த ஆர்டிகல் நான் ஓன் ஆர்டிகல கன்வெர்ட் பண்ற அப்படிங்கறத பாருங்க. கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா spinboat.com. இந்த spinboat.com நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த spinboat.com அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். கூகுள்ல spinboat.com போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இங்க போயிட்டு நீங்க என்டர் டெக்ஸ்ட் டு ரீரைட், எந்த நீங்க டெக்ஸ்ட் வந்து ரீரைட் பண்ணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்க இந்த டெக்ஸ்ட நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க மேக்ஸிமம் 10,000 words சொல்லு, 10,000 characters சொல்லி நீங்க போடலாம். இங்க பாருங்க நான் ஆல்ரெடி 8,000 characters இன்னும் காலியா இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே பாத்தீங்கன்னா ஐஎம் நாட் ரோபோட் இருக்கு. இந்த கிளிக் பண்ணி நீங்க கேப்சா வெரிஃபை பண்ணணும். கேப்சா வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆர்டிகல் ரெடி ஆயிடும். ரெடி ஆகி இங்க பாருங்க ரீ ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து இங்க வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்க ஆர்டிகல் நம்ம மேல கொடுத்திருக்க ஆர்டிகளும் கீழே கொடுத்திருக்க ஆர்டிகளும் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா நம்ம மேல நம்ம வேற வெப்சைட்ஸ் வந்து காப்பி பண்ண கொண்டாந்து வச்ச ஆர்டிகல் தான் இது. இதே இப்ப நம்ம ரீ ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். யூனிக்கான மெசேஜா மாறிடுச்சு. இப்போ இப்ப மேல இருக்க மெசேஜும் கீழே இருக்க மெசேஜும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஆனா மேட்டர் ஒன்னாதான் இருக்கும். இப்போ ரீரைட் பண்ண ஆர்டிகல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ரீரைட் பண்ண ஆர்டிகளை நம்ம கொண்டு போயிட்டு நம்ம அங்க சப்மிட் பண்ண போறோம். அதாவது எந்த ஆர்டிகல் ரைட் எந்த கம்பெனி வெப்சைட்ஸ்ல கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம இந்த ஆர்டிகல் சப்மிட் பண்ண போறோம். இப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல் தான்.
என்ன பண்ண போறேன்னா, நான் போய் இந்த ஆர்டிகல் இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இது என்ன போய் ஓன் ஆர்டிகல், என்னோட ஓனா நானே கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஆர்டிகல் தான் இது. ஆனா கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம கூகுள் சர்ச் இருந்து பண்ணி தான் எடுத்திருக்கோம். பட் ஆனா நம்ம கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன என்ன பிசினஸ் ரிலேட்டடான விஷயம் தான் இருக்கோ அதான் நம்ம இங்க என்டர் பண்ணிருக்கோம். என்டர் பண்ணிட்டு நீங்களே அந்த ஆர்டிகளுக்கு ஒரு நேம் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு எந்த இமெயில் அட்ரஸ் அவங்க சென்ட் பண்ண சொல்றாங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்க இந்த ஆர்டிகல சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சென்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் அவங்க கேட்பாங்க. அந்த பேங்க் டீடைல்ஸ்க்கு அவங்க மணி சென்ட் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் வந்து பேபால் மூலமா மணி சென்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆர்டிகல் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்பாங்க. அப்பதான் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அது மெயில் மூலமா நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எங்க கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி உங்க ஆர்டிகல்லயே உங்க மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க, உங்க பேபால் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அந்த இமெயில் அந்த பேபால் அக்கௌண்ட் கூட மணி சென்ட் பண்ணிடுவாங்க. இதோட நீங்க சென்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. யூஎஸ் பேஸ்ட் ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆர்டிகல் டேரக்டா அவங்க கிட்ட நீங்க லாகின் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணா அவங்க டேரக்டா உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. அது எந்த வெப்சைட் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். நான் சொன்ன வெப்சைட் நேம் என்ன பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் நியூஸ். இந்த பிளாஸ்டிக் நியூஸ் ஒரு நியூஸ் கம்பெனி தான். இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா பாக்கலாம். கீழே பாருங்க சைன் அப் ஃபார் ஃப்ரீலான்சர் ஜேர்னலிஸ்ட். நீங்க ஃப்ரீலான்சரா ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்றாங்க அப்படிங்கறத கூட கொடுத்துருக்காங்க. பப்ளிஷ் யுவர் ஆர்டிகல்ஸ் பிளாஸ்டிக் நியூஸ், அதாவது உங்க ஆர்டிகல் உங்ககிட்ட பப்ளிஷ் பண்ணீங்கன்னா கெட் பெய்ட் அப் டு 500 பர் ஆர்டிகல். $500 பர் ஆர்டிகல் அவங்க பே பண்றாங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் இந்த ஆர்டிகல்ஸ் படிச்சு பாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 44 million மந்த்லி ரீடர்ஸ் இந்த மந்த்லி ரீடர்ஸ் இருக்காங்களா அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழே பாருங்க ஏர்ன் அப் டு $500, அதாவது நீங்க சப்மிட் பண்ற ஆர்டருக்கு $500 தராங்க. 44 million ரீடர்ஸ் வந்து இவங்க வெப்சைட்ல ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீம்ல மோர் தன் 10,000 பிளஸ் ஃப்ரீலான்சர் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீடைல் இங்க கொடுத்துருக்காங்க. சோ இந்த வெப்சைட் பத்தி ரிவ்யூஸ் வேணா நீங்க கூகுள் போட்டு பாருங்க. நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க பேமெண்ட் ஜெனரலா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ நீங்க விருப்பப்பட்டு இந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ணா கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீ அவங்க சார்ஜ் பண்றது கிடையாது. ஃப்ரீயா தான் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹவு இட் இஸ் இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ரைட் அண்ட் ஆர்டிகல் நீங்க ரைட் ஒரு ஆர்டிகல் ரைட் பண்றீங்க, அதை அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணா உங்க ஆர்டிகல் அவங்க நிறைய இடத்துல ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஒரு வெல்கம் போனஸா என்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல வெல்கம் போனஸா யாராவது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஆஸ் அ வெல்கம் பேக்கேஜ் ஆஃப் $5 ஃபிக்ஸ்டு பர் ஈச் ஆர்டிகல் அப் டு $25 தராங்க. ஃபர்ஸ்ட் 5 ஆர்டிகல்ஸ் நீங்க சப்மிட் பண்ணீங்கனாவே கண்டிப்பா உங்களுக்கு ஃபிக்ஸ்டா $5 கொடுத்துறாங்க. அந்த ஆர்டிகல் வேர்ட்ஸ் ஜாஸ்தியா இருந்தா உங்களுக்கு அந்த ஆர்டிகல் இன்னும் பிடிச்சிருந்தது, நல்லா ட்ரெண்டிங்கான நியூஸா இருந்துச்சு அப்படின்னா அப் டு $25, அதாவது ஃபிக்ஸ்டா $25 அவங்க தரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெஸ்டான ஜெனியூனான வெப்சைட் தான். இந்த வெப்சைட்ல கூட நீங்க ஜாயின் பண்ணி டைரக்டா நீங்க ஆர்டிகல் சப்மிட் பண்ணலாம். எப்படி கூகுள் சர்ச் மூலமா பர் டே அப் டு $2,000 ஏர்ன் பண்றது அப்படிங்கிற ஒரு ஈஸியான ட்ரிக் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு மேல டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பிசினஸ் அறிமுகம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா என்னால் பண்ணுறேன். மேலும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை.